வணக்கம், இது அகிலம் ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு தொடர்ந்தும் நீடிப்பு. இலங்கையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் சடுதியாக அதிகரிப்பு. ஊரடங்கு சட்டம் நீடிப்பு சார்பில் வெளியான மிக முக்கியமான அறிவித்தல். சீனாவில் இருந்த இத்தனை மில்லியன் ஸ்னோபோம் தடுப்பூசிகளை இலங்கை பெற்றுக்கொண்டதா வெளியான அதிர்ச்சி தகவல். ராணுவத்தினர் உடன் நிறுத்தாவிட்டால் இடித்தளிக்கப்படும், தவிசாளர் கடுமையான எச்சரிக்கை. பரீட்சைகளுக்கு விண்ணப்பிக்காத மாணவர்களுக்கு வெளியான மிக முக்கிய அறிவித்தல். தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய 622 பேர் சிக்கினார்கள். ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்கள் ஒன்றியம் கல்வி அமைச்சருடன் நேற்று பேச்சுவார்த்தை. பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு அமைய பரிந்துரைகள் முன்வைக்க சந்தர்ப்பம் வருகின்றது. ஆக்சிஜன் சிலிண்டர்களை சேமித்து வைக்க வேண்டாம், விடுக்கப்பட்ட மிக முக்கியமான கோரிக்கை. ஜப்பான் யுனிசெப் இலங்கைக்கு பாராட்டு. மீண்டும் முழுமையாக முடக்கப்படுமா இலங்கை? பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் அதிரடி அறிவிப்பு. புகைப்பிடிப்பவர்களின் பிள்ளைகளுக்கு கோவிட் தொற்றால் ஏற்படும் பெரும் ஆபத்து வெளியான மிக முக்கிய அச்சுறுத்தல். இனி தொடர்வன விரிவான செய்திகள். தற்போது அமுலில் உள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு மேலும் நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மற்றும் கோவிட் ஒழிப்பு செயலணிக்கும் இடையில் இன்று காலை இடம்பெற்ற கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ள அதே வேளையில், அதற்கமைய முன்னதாக எதிரரும் 30ஆம் தேதி வரை அமுல்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு எதிர்வரும் செப்டம்பர் 6ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சரான ஹெகலியர் ராமுக்வெல் அவர்கள் தற்போது தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. நாட்டில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மொத்த விலையில் ஏற்பட்ட அதிகரிப்பு காரணமாகவே சில்லறை விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சில்லறை வர்த்தகர்கள் தெரிவித்துள்ள அதே வேளையில், சதோச மொத்த விற்பனை நிலையத்தில் 115 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட சிவப்பு சீனியின் விலை தற்போது 120 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. 1 கிலோகிராம் சிவப்பு பருப்பு விலை 250 ரூபாய் வரை அதிகரித்துள்ள அதே வேளையில், உருளைக்கிழங்கு 1 கிலோகிராம் 300 ரூபாவாகவும், உருளைக்கிழங்கு இந்தியாவினுடையது 1 கிலோகிராம் 240 ரூபாவாகவும், வெளிநாட்டு பெரிய வெங்காயம் 1 கிலோகிராம் 135 ரூபாவாகவும், சிவப்பு பெரிய வெங்காயம் 1 கிலோகிராம் 400 ரூபாவாகவும் அதிகரித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. நாட்டை முடக்குவதால் எதனையும் சாதிக்கவில்லை, எனவே திங்கட்கிழமைக்கு பின்னர் நாடு முடக்கப்படும் என நான் கருதவில்லை என சுகாதார அமைச்சர் ஹெகலியர் ராமுக்வெல தெரிவித்திருந்தார். இது எனது தனிப்பட்ட கருத்து எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ள அதே வேளையில், தனியார் வானொலியொன்றுக்கு வழங்கிய செவியின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டை தொடர்ந்து மூடி வைப்பதா அல்லது சில தளர்வுடன் ஊரடங்கை நீடிப்பதா என்பது சார்பில் இன்றைய தினம் கொரோனா தடுப்பு செயலணி தீர்மானிக்கும் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. சீனாவினுடைய ஸ்னோபோம் தடுப்பூசிகள் நாளைய தினம் இலங்கைக்கு வழங்கப்படும் என கொழும்பில் உள்ள சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. அதன்படி மேலும் 2 மில்லியன் தடுப்பூசிகள் கொண்டுவரப்பட உள்ள சூழலில், குறித்த தடுப்பூசி தொகுதியுடன் சீனாவால் இலங்கைக்கு இதுவரை மொத்தம் 80 மில்லியன் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் செப்டம்பர் மாதத்தில் மட்டும் 7 மில்லியன் தடுப்பூசிகள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட உள்ள சூழலில், இலங்கையில் மிகவும் பரவலாக ஸ்னோபோம் தடுப்பூசியை அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. இதேவேளையில் சீன ராணுவம் வழங்கும் தடுப்பூசிகளை படையினர் மற்றும் அவர்களது குடும்பத்துக்கு வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சகமும் தெரிவித்துள்ளது. இரணிமடு சந்தி பகுதியில் வீதியில் ராணுவத்தால் அமைக்கப்படும் கட்டுமான பணிகள் நிறுத்தப்படாவிடின் பிரதேச சபைகள் சட்டத்தின் கீழ் இடிக்க முடியும் என கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் அருணாசலம் வேலுமாலிகிதன் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை 4 மணி அளவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், கிளிநொச்சியை கரைச்சி பிரதேச சபையின் ஆளுகையின் கீழ் அமைந்திருக்கக்கூடிய இரணிமடு சந்தியை மையமாக வைத்து ராணுவத்தால் பாரிய வளைவு ஒன்று அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த வளைவை இடைநிறுத்தி உரிய அனுமதியின் பிரகாரம் அதனை அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட தரப்புக்கு பல தடவை அறிவித்தோம். இவை சார்பாக சபை தீர்மானம் ஒன்றை பெற்று சபையினுடைய 52ஆம் பிரிவு அறிவுறுத்தலுக்கு அமைவாக அவற்றை இல்லாது செய்து விடுவதற்கும் அல்லது மேற்கொண்டு நீதிமன்றத்தை நாடுவதற்குமான தீர்மானத்தை நாங்கள் எடுத்துள்ளோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. 2021ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை மற்றும் புலமை பரிசல் பரீட்சைக்கு விண்ணப்பிக்கும் திகதிகள் நீடிக்கப்பட்டுள்ளது என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி பரீட்சார்த்திகள் எதிர்வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என பரீட்சைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.
தனிமைப்படுத்தல் சட்டவிதிகளை மீறிய குற்றச்சாட்டில் இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்து 24 மணித்தியாலங்களில் 626 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கோவிட் தொற்று பரவதை தடுப்பிற்காக அமல்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் சட்டவிதிகளை மீறிய குற்றச்சாட்டில் இதுவரை 59,621 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதனை போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ள அதே வேளையில், மாகாணங்களுக்கு இடையிலான பயணக்கட்டுப்பாடு அமலில் உள்ள நிலையில் மேல் மாகாணத்துக்குள் நுழையும் மற்றும் அங்கிருந்து வெளியேறும் 13 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய நேற்று மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறும் பகுதியில் 307 வாகனங்களில் பயணித்த 515 நபர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள். மேலும் மேல் மாகாணத்துக்கு பிரவேசித்த 302 வாகனங்களில் பயணித்த 580 பேர் சோதனை சாவடிகளில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் என போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. இணையவழி கற்பித்தல் பணி புறக்கணிப்பு தொழிற்சங்க நடவடிக்கையை கைவிட அவசியமான யோசனையை கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவுக்கு தெளிவுபடுத்தியதாக ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்கள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்களுக்கும் கல்வி அமைச்சருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்ற வேளையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த விடயம் சார்பில் தெளிவுபடுத்தியதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு அமைய பரிந்துரைகள் மற்றும் தீர்மானங்களை முன்வைப்பதற்காக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவால் நியமிக்கப்பட்ட ஆலோசனை சபை எதிர்வரும் திங்கட்கிழமை முதன்முறையாக கூட உள்ளது. 1979 48 இலக்க பயங்கரவாத தடை சட்டத்தின் 13 பிரிவுக்கு ஏற்ப குறித்த ஆலோசனை சபை ஜனாதிபதியால் நேற்று முன்தினம் நியமிக்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் நீதியரசரான அசோக டி சில்வா தலைமையிலான குறித்த ஆலோசனை சபையில் ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் ஓய்வு பெற்ற மன்றாடி நாயகம் சுகத கம்லத் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளார்கள். பயங்கரவாத நடவடிக்கைகள் சார்பாக சிறை தண்டனை அனுபவிக்கும் மற்றும் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் குறித்து இவர்களை கண்டறிதல், விடுதலை செய்தல், பிணை வழக்குகள் உள்ளிட்ட எதிர்கால தீர்மானங்கள் சார்பில் ஜனாதிபதிக்கு பரிந்துரைகளையும் ஆலோசனைகளையும் இந்த சபை வழங்க உள்ளது. நீண்ட காலமாக ஆலோசனை சபை நியமிக்கப்படாத காரணத்தால் இதுவரையில் சிறையில் உள்ளவர்களுக்கு தங்கள் உரிமைகள் சார்பிலான விடயங்களை முன்வைக்க சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இந்த ஆலோசனை சபை நியமிக்க பட்டதன் மூலம் கைதிகள் தங்கள் பிரச்சனைகளை முன்வைக்க சந்தர்ப்பம் கிடைக்கும் என ஜனாதிபதியின் சட்டத்துறை பணிப்பாளர் நாயகமான சட்டத்தரணி ஹரிகுப்த ரோகணதீர அவர்கள் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. பொதுமக்கள் அனாவசியமாக ஆக்சிஜன் சிலிண்டர்களை சேமித்து வைப்பது ஒரு தவறான நடவடிக்கை என ரிச்வே சிறுவர்கள் வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் வைத்தியர் ஜி விஜயசூரி அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் நோயாளிகளுக்கு அதிகமாக ஆக்சிஜன் வழங்குவதனாலும் நிமோனியா நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக விஜயசூரி அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தடுப்பூசி வழங்கும் செயற்பாடு மிக விரைவாகவும் வெற்றிகரமாகவும் இடம்பெற்று வருவதாக ஜப்பான் மற்றும் யூனிசெப் அமைப்பு தெரிவித்துள்ளது. கோவிக்ஸ் திட்டத்தின் மூலம் யூனிசெப் மற்றும் ஜப்பான் தூதரகம் என்பன இணைந்து இலங்கையின் சுகாதார சேவைக்கு பல உபகரணங்களை நன்கொடையாக வழங்கும் சந்தர்ப்பத்திலேயே இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. ஜப்பான் அரசாங்கம் கடந்த ஆண்டில் மட்டும் 16.2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கை சுகாதாரத்துறைக்காக செலவிட்டுள்ள அதே வேளையில் எதிர்காலத்தில் இலங்கையின் சுகாதார சேவைக்கு முடிந்தளவு உயரிய பங்களிப்பை தொடர்ந்தும் வழங்குவதாக ஜப்பான் தூதுவரான சுகியாமா ஆகிரா அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையின் சுகாதார சேவையை கட்டியெழுப்பதற்காக ஜப்பான் அரசு நீண்டகாலமாக ஆதரவளித்தும் வருகின்றது. தற்போதைய கோவிட் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்காக அந்த ஆதரவை தொடர்ந்தும் வழங்குவதாக அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து நாட்டை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த சந்தர்ப்பத்தில் மக்களின் ஆதரவு மிக அவசியம் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் ஊடக நிறுவனம் ஒன்றுடன் இடம்பெற்ற சந்திப்பில் பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ள அதே வேளையில், நீண்ட காலமாக நாட்டை முடக்கி வைப்பதில் எந்த பயனும் இல்லை, அதற்கமைய நாட்டை திறக்கும் சந்தர்ப்பத்தில் மக்கள் மிக பொறுப்புடன் செயற்பட வேண்டுமென்றும், சுகாதார பாதுகாப்பு உட்பட கோவிட் தடுப்பு நடவடிக்கையில் இணைந்துள்ள பிரதான தரவு குழுவினர் தங்கள் உயிரை இரண்டாம் பட்சமாக வைத்து செயற்படுகின்றார்கள் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புகைப்பிடிக்கும் பழக்கமுடைய பெற்றோரின் பிள்ளைகள் கோவிட் காரணமாக மரணிக்கக்கூடிய அபாயம் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் எடிரிச்வே வைத்தியசாலையின் நிபுணத்துவ சிறுவர் நல மருத்துவர் தீபால் பெரியரா இதனை தெரிவித்துள்ள அதே வேளையில், புகைப்பிடிக்கும் பழக்கமுடைய பெற்றோரின் பிள்ளைகளுக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டால் அவர்கள் இறக்கக்கூடிய அபாயம் காணப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார்.
புகைப்பிடிப்பவர்களுக்கு அருகாமையில் இருப்பவர்களுக்கு நுரையீரல் பாதிப்புகள் ஏற்படும் எனவும், இவ்வாறானவர்களுக்கு திசு ஆக்சிஜன் பற்றாக்குறை மற்றும் சுவாச பிரச்சனைகள் ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளமை அறியத்தக்கது. இதே வழியில் புகைப்பிடித்தல் மற்றும் மதுபானம் அருந்துதல் என்பன பெருந்தொற்றுக்கு எதிரான தடுப்பூசியை வலுவிழக்க செய்கின்றது என மருத்துவ நிபுணர்களும் அண்மையில் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.